திஸ் இஸ் பொண்ணு சூப்பர் மார்க்கெட். பொண்ணு சூப்பர் மார்க்கெட் மேக்ஸிமம் மளிகை ஜாமான் வாங்கத்தான் இங்கே வந்துடுவோம். காய்கறி பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க, அதனால தான் இங்கே வந்து வாங்க வரோம். இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் இருக்குது இஞ்சி 40 ரூபாங்க. ரோஸ் சும்மா ரோஸ் ஏதாவது யூஸ் ஆகும். இது மாசமாக சுற்றிட்டு இருக்கு. ரெண்டு மாடல் இருக்கு. நான் அங்கே ஒரு கடையில் கேட்டேன், அந்த கொஞ்சம் அட்டை இது வந்து போர்டு எரேசர் பார்த்தீங்களா, இது விதமாக நிறைய இருக்கு. சொன்னேன் பாருங்க அந்த மாடல் இதெல்லாம் 220 ரூபா. இது மாதிரி வந்தாலே ரிஜின்னு போட்டு சூப்பரா பேக் செக்ஷன். பொம்மைகள் 265. எதுக்கு இது சாவி மாட்டுறது? ம், ஆணிலே மாட்டிக்கிறேன். ஓ, எவ்வளோ? 135. ஒரிஜினல் தரம் இது நம்ம ரேட் எவ்வளோ பார்ப்போம். ரேட் போடல, பில்லு குத்துறதா? பல்லு குத்துறது வேணா வாங்கிக்கோ, உனக்கு எதுக்கு பில்லு குத்துறது? ஃபுல் ஃபுல் டாய்ஸ் செக்ஷன். இட்லி குண்டா 30 ரூபா, 9 பாக்ஸ் 30 ரூபா. இங்கே வருமா டிவி? அதுதானே டிவி. அழகா இருக்கு. இங்க பாருங்க குட்டி குட்டி செடி பாருங்க, அழகா இருக்குல்ல. 40 ரூபா தான் இது நம்ம வச்சிருக்கோம் செடி. அதான்
மினியேச்சரா? மினியேச்சர் சமைக்கிறாங்களா? அது எவ்வளோ வீடியோ போடுறாங்களே. கிராஸ் பற்றியா? ஓ, இது பழங்களா? குடிக்கிட்டே இருக்கு. என்ன உடைக்கிறது? ஆல்மண்ட் உடைக்கிறதா? இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கும். இந்த மிரர் நல்லா இருக்குல்ல? ஆமாம், 1500 இருக்கும். அப்புறம் உனக்கு ஓடி வந்துடுவேன். எல்லாம் கேக் ஐட்டமே இவ்வளோ இருக்குது. எல்லாம் கேக் ஐட்டம், கேக் சேர்த்து இந்த பாட்டில் 25, நடுவில் பாட்டில் 35, இதில் 35, 15, 25, 75 எல்லாம் காலத்து கலந்து இருக்குது. நல்லாயிருக்கு. ₹15 பாட்டில் வாங்கி என்ன வச்சுருக்கு? இது பார், இந்த ராக்கு எவ்வளோ வருது? 1000 சில்லு. இது பாருங்க, 1800 சில்லு. உட்டன் நல்லதான் இருக்கு. பாத்திரம் எடுக்கிறது வந்து எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஓ, இரும்பு பார்த்தியா? இரும்பு பாத்திரங்க. சத்தம் இருக்கு. இங்க பத்தி இட்லி தட்டு பிளேட் எடுக்கிறது உடல இருக்கு. இரும்பு பாத்திரம் பத்திருக்கேங்க. இங்கே நிறைய ஐட்டம் இருக்குவா. சூப்பர் சூப்பராக ஸ்பூனு ஏகப்பட்டது இருக்குது. டிஃபன் பாக்ஸு இதான் 140 ரூபா வாங்கி. 160 வேண்டாம், வேண்டாம். இதெல்லாம் எங்கேயும் போயிட்டு வாங்கினு அனுப்ப முடியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் தான் நேரடியாக வந்து வாங்கிக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு காசு இருக்குங்கள, அது சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நேரில் பார்த்து வாங்கினா சூப்பராக இருக்குண்ணா. சூப்பரா, தண்ணி ஊற்றுறது கண்ணாடி மாதிரி இருக்குல்ல? நான் கண்ணாடி இல்லை, பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கா? துணி சிலிக்கான் ப்ரெஷ். கேக் செய்கிறவங்களுக்கு யூஸ் ஆகாம அந்த செட்டுமா இது எல்லாமே? இங்கே பாரு, சின்ன ஸ்டாண்டு தள்ளி போகிறது. இதை நினச்சி எங்கே தள்ளி போகிறது? கேபி எடுத்துகிட்டு போயிடும் நடந்து. அது எத்த வாயில் வச்சுப்பான். என்னது இது? பாட்டிலா? என்னது இது? ஆயில் பாட்டில். எவ்வளோ இது? பிளாஸ்டிக் தான். பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டை தான் காய்கறி வாங்கலான்னு போனோம், ஆனால் வாங்கலை. ஏன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா பர்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் அங்கேருந்து ரிலையன்ஸுக்கு வந்துட்டு அங்கே தான் பொருள் வாங்கணும். என்னம்மா இவ்வளோ பொருள் வாங்கியிருக்க? என்ன இது? ஏ, இப்போ தானே ஒன்று வாங்கி கொடுத்த. அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குன்னா அப்போ இது வீட்டுக்குள்ளே வச்சு மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கிளாஸ் போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். வேணாம் வேணாம், நீ விடுதலை மூட்டை தான் தூக்கிட்டு போவே. வெய்
நான் வாங்கி கொடுத்து உனக்கு தெரியுது. கீரையை ஈரத்தோட போட்டு சுத்தினா அந்த கீரைலாம் போ, தண்ணிலாம் போயிடும். நம்ம வாங்குற 20 ரூபா கீரைக்கு நம்ம 300 ரூபா குத்திட்டு வாங்கணுமா? இது கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் நார்த் சைடு எல்லாருமே வச்சிருக்கிறாங்க வெரிங் போட்டு. அவங்கள வச்சு சொல்லு, எனக்கு வேணாம், நான் கையில அலசிக்கிறேன். இதெல்லாம் சும்மா பார்த்தோமா, அதோட ஓடி போயிடணும். இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசு தேவைப்படுறோம் வாங்கிட்டோம் அவ்வளோதான். பொண்ணு சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், ரிலையன்ஸில் இருக்கட்டும், நாங்கள் சில பொருட்கள்லாம் வாங்கினோம். அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிடுறோம். ஆசுவாசியாக ஒரு நொங்கு வாங்கினேன், நொங்கு நேற்று யாருக்கும் தெரியாமல் கட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். ரெண்டு நொங்கு இருந்தது, ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் 13 ரூபா தான் அது ஒரு நொங்கு. வெளியே வாங்கினா ஒரு பீஸே 10 ரூபா, அது அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் பார்க்கலாம். உம்மை விடனாம் வேற யாரை நம்புவேன், உம்மை விடனாம் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தேன் கரம் எடுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்தேன் கரம் எடுத்து நடத்து சென்றேன், உம்மை விடனாம் வேற யாரை நம்ப.